நம்மளுடைய எதிரிகளான சீனர்கள் கிட்ட 200க்கும் மேற்பட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம 2030 வருஷம்தான் நம்மளோட முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளியிடுவோம். அப்ப இத்தனை வருஷம் நமக்கு இருக்கிற இந்த கேப்பபிலிட்டி கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஏதாவது தொழில்நுட்பத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் இறங்கியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த பதில் ஆமா. பட் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய 4ஆம் தலைமுறை போர் விமானங்களை நம்ம 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு இணையாக கொண்டு போகிற அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலும் ஆமாம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இணைந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் என்ன அண்ட் எந்த அளவுக்கு நம்மளோட 4ஆம் தலைமுறை போர் விமானத்தை 5ஆம் தலைமுறை போர் விமானமாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பமாக இது இருக்குன்றதை தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஆரம்பத்தில் இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் பல நாட்டு இராணுவங்கள் உதாசீனப்படுத்தினாங்க. ஆனால் இந்த ரஷ்யா யுக்ரைன் போய் பல மில்லியன் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய பீரங்கிகளை உக்ரைனியன்ஸ் சீப்பான ட்ரோன்ஸை பயன்படுத்தி கொலந்தெடுத்தாங்க. அதே மாதிரி இந்த மேற்கு நாடுகளோட பீரங்கிகள் எல்லாத்தையுமே ரஷ்யன்ஸ் 10,000, 20,000, 30,000 டாலர் மதிப்பில் இருக்கிற ட்ரோனை பயன்படுத்தி இந்த போரில் கொலந்தெடுத்தாங்க. இது கூடவே பிளாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்கடலில் இருக்கிற ரஷ்யாவோட மிகப்பெரிய வார்ஷிப் எல்லாத்தையுமே உக்ரைனியன் சில ஆயிரம் டாலர் மதிப்பில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸை பயன்படுத்தி அதை மூழ்கடிச்சு காட்டினாங்க. ஸோ எல்லா பக்கமும் சீப்பாக இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா மாடர்ன் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ட்ரோன்ஸை மையப்படுத்தி தான் இருக்கும்ன்றதை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உணர்ந்துட்டாங்க. அப்படி உணர்ந்தப்ப அவங்க ஏகப்பட்ட ட்ரோன்ஸை உருவாக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஏற்கனவே தரைப்படையிலையும் கடற்படையிலையும் ப்ராக்டிக்கலாக ட்ரோன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இரண்டு நாடுகள் ரஷ்யா மற்றும் யுக்ரைன். ஆனால் வான்படையில் போர் விமானங்களுக்கு ஏதாவது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அசிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடுறப்ப அவங்களுக்கு கிடைச்ச பதில் தான் லாயல் விங்மேன். இந்த லாயல் விங்மேன் அப்படின்னு அழைக்கப்படுறது இது ஒரு சாதாரண ட்ரோன் தான். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரிடேட்டட் ட்ரோனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டெல்த் ட்ரோன். கூடவே இந்த ட்ரோன் ஃபைட்டர் ஜெட்டோட இணையாக அதே அளவுக்கு வேகத்தில் பறக்க முடியும். அண்ட் ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஜிபிஎஸ் கைடட் பாம்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குமோ அதே மாதிரியான ஆயுதங்களை நம்மளால் இந்த ட்ரோன்ஸில் எடுத்துகிட்டு போக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயமே இது எல்லாமே ஸ்டெல்த் ட்ரோன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட இந்த லாயல் விங்மேன்ன்ற கான்செப்டுக்கு கீழே இந்தியாவும் ஒரு ட்ரோனை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம உருவாக்க போகிற அந்த ட்ரோனோட பேர் தான் கேட்ஸ் வாரியர். இந்த கேட்ஸ் வாரியரை சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் ஒரு கான்செப்டை ஏரோ இந்தியாவில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது இந்த கேட்ஸ் வாரியரை நம்மளோட தேஜஸ் போர் விமானங்களோட இணைந்து வேலை செய்கிற மாதிரி அவங்க பிச் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாகவே இந்த டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஃப்யூச்சரே இந்த டிசைனை நம்பி தான் இருக்கும் அப்படின்றத இந்திய விமானப்படையும் உணர்ந்துக்கிட்டாங்க. அதனால தான் என்னவோ தெரியல கவர்மெண்ட் ஃபண்டிங்கே இல்லாமல் வெறும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலோட அவங்களோட ப்ரைவேட் ஃபண்டிங்கையும் அது கூடவே சேர்த்து விமானப்படையோட தனிப்பட்ட ஃபண்டிங்கையும் மட்டுமே பயன்படுத்தி இந்த ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு இப்போ வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேட்ஸ் வாரியருக்கு கீழே உருவாக்கப்பட போகிற ட்ரோன்ஸ் என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நம்மளோட 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள் எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு உள்ளே நுழைஞ்சு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை காலி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த போர் விமானங்களை எதிரிகளால் டிடெக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து இந்த ஸ்டெல்த் ட்ரோனை 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள் கமாண்ட் பண்ணி எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட நெருங்க விட்டு இந்த ட்ரோன்ஸில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் மிசைலை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நம்மளால் அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளோட போர் விமானங்கள் அதிகமாக இருக்கிற ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளோட விமானத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்டை மட்டும் பயன்படுத்தாமல் இந்த கேட்ஸ் வாரியரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்டையும் பயன்படுத்தி அங்கே இருக்கிற எதிரிகளோட கம்யூனிகேஷனை டோட்டலாக நம்மளால் கட் ஆஃப் பண்ண முடியும். இது போக எதிரிகளோட ஏரியல் ஆசட் அதிகமாக இருக்கக்கூடிய ஹைலி கண்டெஸ்டட் ஏர் ஸ்பேஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட வான்பரப்புக்குள்ளே நம்மளால் போயிட்டு வெளியே வர முடியாத உயிரோடு அப்படின்ட்டு இருக்கிற ரிஸ்கியான இடங்களுக்கு நம்மளோட பைலட்ஸை உள்ளே அனுப்பாமல் இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி நம்மளால் தாக்குதலில் ஈடுபட முடியும். இந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது வெறும் டிசைன் ஃபேஸில் இருக்கிற இந்த ட்ரோனுக்கு மட்டுமே. இதை மட்டும் நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கேப்பபிலிட்டிஸாக நமக்கு கொடுக்கும். இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு தான் ஐஏஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பைலட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ட்ரோன் அப்போ நம்ம உருவாக்குறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இதுக்கான ஃபண்டிங்கை கொடுக்கல. ஏஎம்சியே தேஜஸ் மாதிரி 10,000 கோடியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலனாலோ
இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அவங்க கையில் இருக்கிற காசையும் நம்மளோட விமானப்படை தேவைப்பட்டால் ஏதாவது ஃபண்டிங்கை கொடுக்கறதாகவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இனிஷியலாக நம்மளோட விமானப்படை ரொம்பவே ஆர்வமாக இருந்து இதை மட்டும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் உருவாக்கி முடிச்சிட்டாங்கன்னா உடனடியாக 250-300 யூனிட் வரைக்கும் நாங்கள் வாங்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த விமானத்தோட முதல் ப்ரோட்டோடைப்பு நமக்கு 2028 வருஷம் வரும், அதாவது தேஜஸ் மார்க் 2 அதே நாள். இந்த ப்ரோட்டோடைப்பு பறக்க ஆரம்பித்து அதுலேருந்து இன்னொரு 2 இது சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடும், அதாவது 2030 வருஷம் இந்த கேட்ச் வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை நம்ம உருவாக்கி நம்மளோட விமானப்படைகளில் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ அதே வருஷத்தில் தான் ஏஎம்சியோட ப்ரோட்டோடைப் நமக்கு ரிலீஸ் ஆகும். ப்ரோட்டோடைப் ரிலீஸ் ஆகி அது ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறப்ப இந்த கேட்ஸ் வாரியர் ப்ரொடக்ஷன் லைனை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு அந்த 5 தலைமுறை உள்ளே வரதுக்கு லேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமையில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கிட்ட இந்த ட்ரோனோட ஒரு ஸ்கேல்டு டவுன் ப்ரோட்டோடைப் இருக்கிறதா நமக்கு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரிஜினல் சைஸில் இருக்கிற ப்ரோட்டோடைப்பை கம்பேர் பண்ணுறப்ப சின்ன சைஸில் அதே ட்ரோனை உருவாக்கி அந்த ட்ரோனில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்றத சோதிச்சு பார்ப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்கேல் ட்ரோன் ப்ரோட்டோடைப் உருவாக்குறாங்கன்னா காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் உருவாக்குறாங்க. நம்ம அதே விஷயத்தை பெருசாக உருவாக்கணுன்றப்ப காசு அதிகமாக செலவாகும். ஸோ அதே டெஸ்ட்டை நம்ம சின்ன ப்ரோட்டோடைப்பில் பண்ண முடியுன்றப்ப நம்ம ஏன் அதை உருவாக்கிட்டு போகணும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாகவே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்டில் ஒரு ஸ்கேல் ட்ரோன் ப்ரோட்டோடைப் இருக்குது, இன்னும் 2 ஒரு ஃபுல் ஸ்கேல் ப்ரோட்டோடைப்பை அவங்க உருவாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இப்போதைக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்கள், தேஜஸ் மார்க் 2 போர் விமானங்கள், இந்த 2 போர் விமானங்கள் கூடயும் கம்பேட்டபிளாக வேலை செய்கிற மாதிரி தான் இந்த ட்ரோன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட இந்திய விமானப்படையோட கருத்துப்படி தேஜஸ் மார்க் 1A ஏற்கனவே அஸ்த்ரா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 இருக்குது, ருத்ரம் 1, 2, 3 அப்படின்னு இருக்குது, அதுக்கப்புறம் பிரம்மோஸ் என்ஜியை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கடைசியாக இந்த ட்ரோனும் அதில் சேர்றப்ப இந்த குறிப்பிட்ட தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2 மட்டுமே சீனாவோட J20 இணையாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டலோனாக அந்த விமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம J20 கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இந்த கேட்ச் வாரியர் அது கூடவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு சொல்லி கம்பைன்டு பேக்கேஜாக நம்ம பார்க்குறப்ப சீனர்களுக்கு ஒரு சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த கேட்ஸ் வாரியரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகுது, நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.